Dear friends, good evening to all. Target RRB NTPC and SSC question series la today nama general awareness la irundhu important questions ah nam discuss pannalam. Enna discuss panna porom appdin paathamna important historical monuments நினைவு சின்னங்கள் பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து ஆர்ஆர்பி என்டிபிசியில் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் மொனுமெண்ட்ஸ் வந்து கேட்டுருவாங்க, சரிங்களா? யார் பில்ட் பண்ணாங்க, அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, சரிங்களா? ஸோ நம்ம சென்னையில் இருக்கிற மாமல்லபுரத்தில் இருக்கிற குடைவரை கோயில், ஓகேவா, ஷோர் டெம்பிள் வந்து யார் பில்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் வந்து அதிக வாட்டி கேட்டுருக்காங்க. அது மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸ் அண்ட் யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்ஸ், சரிங்களா, அது மாதிரி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ சரி, வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் காமக்யா டெம்பிள், சரிங்களா, காமக்யா டெம்பிள் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. காமக்யா டெம்பிள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்ஸாமில் இருக்குது, சரிங்களா. ஸோ அஸ்ஸாமில் இருக்குது. யார் பில்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அஸ்ஸாமில் தான் வந்து காமக்யா டெம்பிள் இருக்குது. யார் பில்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து மெல்ச்சா டைனஸ்டி, சரிங்களா, மெல்ச்சா டைனஸ்டி. இல்லை வந்து அவர் பேர் என்னதுன்னு கேட்டால் ரீபில்ட் யார் பண்ணதுன்னு கேட்டால் கிங் நாரா நாராயணன், சரிங்களா. அதனுடைய கோச் கிங் நாரா நாராயணன் தான் ரீபில்ட் பண்ணாங்க. பட் வந்து எந்த டைனஸ்டியில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் மெல்ச்சா டைனஸ்டி. ஸோ எப்படி ஞாபகிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா வந்து காய், ஓகேவா, கை வந்து செய்யா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணணும், ஓகேவா, மெல்ச்சா, சரிங்களா. ஸோ மெல்ச்சா டைனஸ்டினா காமக்யா, கையா, ஓகேவா, ஐயா அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க, ஐயா மெல்ச்சா, ஓகேவா. ஸோ இப்போ ஐயா வந்து என்னென்ன செய்யின்னு நம்ம செய்யா ஐ வந்து ஐயா வந்து செய்யின்னு இருக்கார், செய்யா இருக்கார், ஓகேவா. கையானா ஐயான்னு வச்சுக்கலாம். ஐயா வந்து ரொம்ப அஸ்ஸாம்னு இருக்கனால வந்து ஆசை, சரிங்களா, ஆசைன்னு ஞாபகிச்சுக்கலாம். ஸோ அப்போ ஐயா வந்து ஐயான்னு ஞாபகிச்சுக்கோங்க, சரிங்களா. அஸ்ஸாம் ஐயா, அடுத்து மெல்ச்சா, செய்யா இருக்காரு, சரிங்களா. ஸோ ஐயா வந்து ஆசை அதிகமாக இல்லாமல் செய்யா இருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கலாம். காமக்யா டெம்பிள் எங்கே இருக்குன்னு கேட்டால் குவஹாத்தியில் இருக்குது, சரிங்களா. காமக்கையா அப்படின்னா ஐயா, ஆசை ஆசைனா அஸ்ஸாமு, அடுத்து வந்து செய்யினா மெல்ச்சா, சரிங்களா, மெல்ச்சா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து இது யார் இருப்பாங்கன்னு கேட்டால் இந்த டெம்பிள் வந்து காமக்கியான்ற கடவுள் தான் இருப்பார், சரிங்களா. ஸோ எங்கே இருக்குன்னு கேட்டால் நீலச்சல் இல், சரிங்களா, நீலச்சல் இல் இன் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் குவஹாத்தி, சரிங்களா, எங்கே இருக்குன்னு கேட்டால் நீலச்சல் இல்லில் தான் இருக்குது, ஓகேவா. ஸோ அப்போ வந்து காமக்யா டெம்பிள் எங்கே இருக்குன்னு கேட்டால் அஸ்ஸாமில் இருக்குது. எந்த டைனஸ்டின்னு கேட்டால் மெல்ச்சா டைனஸ்டி. யார் வந்து ரீபில்டு பண்ணுதுன்னு கேட்டால் கிங் நாரா நாராயணன் தான் ரீபில்டு பண்ணார், சரிங்களா. ஸோ எல்லாமே ஷார்ட்கட் வச்சு படித்தா நம்மளுக்கு வந்து மறக்காது. ஸோ நெக்ஸ்ட் மகபோதி டெம்பிள், சரிங்களா. மகபோதி டெம்பிள் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டால் போதி, சரிங்களா, நம்ம போதி தர்மர் ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேவா, போதி தர்மர் ஞாபகம் வச்சுக்கலாமா. போதி தர்மர் என்ன பண்ண மாட்டார், நல்லா பிகேவ் பண்ண மாட்டார், பீகார் அப்படின்னா பிகேவ் பண்ண மாட்டார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. போதி தர்மர் மகபோதி டெம்பிள் எங்கன்னா பீகார். ஸோ இப்போ மகபோதினா போதி தர்மர் வந்து நல்லா பிகேவ் பண்ண மாட்டார், பீகார், ஓகேவா. ஸோ யார் பில்ட் பண்ணுன்னு கேட்டால் எம்பரர் அசோகா. ஸோ அசோகர் தான் என்ன பண்ணார்னா இந்த மகபோதி டெம்பிள் வந்து பில்ட் பண்ணார். மகபோதி டெம்பிள் எங்கே இருக்குன்னு கேட்டால் பீகாரில் இருக்குது. போதி தர்மர் நல்லா பிகேவ் பண்ண மாட்டார், சரி. எந்த இடத்துலன்னு கேட்டால் போத் கையான்ற இடத்துல தான் வந்து என்னென்னா இந்த மகபோதி டெம்பிள் இருக்குது. ஓல்டு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டை எப்போ வந்து அங்கீகரிக்கப்பட்டாங்கன்னு கேட்டால் 2002 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஓல்டு ஹெரிட்டேஜ் சைட்டை வந்து இது என்ன பண்ணியிருக்காங்க, அங்கீகரிக்காங்க, கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இது இந்த கோயில் வந்து யார் இருப்பான்னு கேட்டால் லார்ட் புத்தா தான் இந்த கோயில் இருப்பார், சரிங்களா. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து போதி தர்மர் வந்து நல்லா பிகேவ் பண்ண மாட்டாங்கன்னு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. மகபோதி டெம்பிள்னா பீகார். எந்த இடத்துலனு கேட்டால் போத்கயா. யார் பில்ட் பண்ணதுன்னு கேட்டால் எம்பரர் அசோகா தான் என்ன பண்ணியிருக்காரு, பில்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து 2002 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கீகாரம் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா, லார்ட் புத்தா இருக்கார். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து வந்து ஷேர்ஷா டாம், சரிங்களா. நம்ம ஷேர்ஷா சூரி படிச்சிருப்போம், சரிங்களா. முகலாயருக்கு வந்து ஹுமாயூன் இருப்பார், சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பாபர், பாபருக்கு அடுத்து ஹுமாயூன். ஹுமாயூன் இருக்கும்போது வந்து ஷேர்ஷா சூரி வந்து ஹுமாயூன் வந்து வின் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் ஹுமாயூன் வந்து கொஞ்ச நாள் வந்து இந்தியாவில் இருந்திருக்க மாட்டார், சரிங்களா. ஸோ அப்போ ஷேர்ஷா டாம் வந்து யார் பில்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டால் வந்து ஷேர்ஷா தான் பில்ட் பண்ணியிருப்பார், சரிங்களா. யார் பில்ட் பண்ணியிருப்பார்னு கேட்டால் ஷேர்ஷா தான் பில்ட் பண்ணியிருப்பார். அது ஆர்கிடெக்ட் யாருன்னு கேட்டால் மீர் முகமது அலிவல் கான் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ஆர்கிடெக்டாக வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து இவர் பாதி பண்ணியிருப்பார். அதுக்கடுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணது யாருன்னு கேட்டாங்கன்னா வந்து ஷெர்ஷா இஸ்லாம் ஷா அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அவருடைய பையன் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இது வந்து ஃபுல்லாக கட்டி முடிச்சிருப்பாங்க. இந்த ஷெர்ஷா டாம் எதுக்கு ரிலேட்டடாக இருக்கும்னு கேட்டால் இந்த ஷெர்ஷா டாம் வச்சு தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பின்னாடி வந்து தாஜ்மஹல் எல்லாமே பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா இது எங்கே இருக்குன்னு கேட்டால் அதே பீகாரில் தான் இருக்குது, ஷெர்ஷா, ஓகேவா, ஷா பீகார், சரிங்களா. அதே மாதிரி எந்த இடத்துலன்னு கேட்டால் சாசாராம்,
ஓகேவா. ஷெர்ஷா எங்கே இருக்குன்னு கேட்டால் சாசாராம் பீகாரில் வந்து சாசாராம்ன்ற இடத்துல தான் வந்து ஷெர்ஷா டாம் வந்து இருக்கும். யார் பில்ட் பண்ணதுன்னு கேட்டால் ஷெர்ஷா சூரி தான் பில்ட் பண்ணியிருப்பார். பட் ஆர்கிடெக்ட் யாருன்னு கேட்டால் மிர் முகமது அலிவல் கான். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். விக்ரம் ஷீலா, சரிங்களா, விக்ரம் ஷீலா யூனிவர்சிட்டி, விக்ரம் ஷீலா யூனிவர்சிட்டி வந்து எங்கே இருக்குன்னு கேட்டால் பீகாரில் தான் இருக்குது. சரிங்களா, பீகாரில் வந்து மூணு இருக்குது, விக்ரம் ஷீலா யூனிவர்சிட்டி, அடுத்து வந்து முன்ன ரெண்டு படித்தோம் இல்லை ஷெர்ஷா டாம் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து மகபோதி டெம்பிள் இருக்கும். சரிங்களா, மகபோதி டெம்பிள், ஷெர்ஷா டாமு, அடுத்து விக்ரம் ஷீலா, இது மூணுமே எங்கே இருக்குன்னு கேட்டால் பீகாரில் தான் இருக்குது. யார் கட்டதுன்னு கேட்டால் தர்மபாலா. சரிங்களா, பாலா ஷீலா அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா, எல்லையே எல்லையேன்னு இருது, ஷீலா பாலா. ஓகேவா, தர்மபாலா தான் என்ன பண்ணியிருப்பார்னா, தர்மபாலா தான் என்ன பண்ணியிருக்காரு, பில்ட் பண்ணியிருக்காரு. சரிங்களா, விக்ரம் ஷீலா வந்து இவர் என்ன கிங்னு கேட்டால் பாலா கிங். ஓகேவா, பாலர். அப்போ பாலா கிங் தர்மபாலா தான் என்ன பண்ணியிருப்பார்னா, விக்ரம் ஷீலா, ஷீலா பாலா ஞாபகிச்சுக்குவாங்க. ஸோ எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா வந்து பாகலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சரிங்களா, விக்ரம் ஷீலா யூனிவர்சிட்டி எங்கே இருக்குன்னு கேட்டால் பாகலூர், ஓகே, பகல்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. பகல்பூர் டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து தர்ம பாலா வந்து கட்டியிருக்கிற யூனிவர்சிட்டி பேர் வந்து விக்ரம் ஷீலா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ராணிக்கு வாவ், சரிங்களா, ராணி ராணி தான் இது. சரிங்களா, அப்போ ராணிக்கு வாவ்னாவே ராணியை பற்றி பேசுறது, ராணினா இருக்குது க்யூனை பற்றி பேசுறது தான், குயின். ஓகேவா, குயினை பற்றி பேசுறது தான். எங்கே இருக்குன்னு கேட்டால் குஜராத். சரிங்களா, இப்போ குஜராத்னாவே நம்மளுக்கு எது ஞாபகம் வரும், நரேந்திர மோடி வந்து ஞாபகம் வரும். ஸோ நரேந்திர மோடி வந்து ஒரு ராஜா தானே, சார், அப்போ ராஜானா ராணி அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க. சரிங்களா, அப்போ வந்து ராணிக்கு வாவ்னா வந்து ராணிக்கு வாவ், அப்போ யாருக்கு எங்கே இருக்குன்னு கேட்டால் குஜராத்தில் இருக்குது. ஸோ யார் மேட் பண்ணது அப்படின்னு கேட்டால் வந்து யார் மேட் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து நமக்கு வந்து உதயமதி. சரிங்களா, குயின் உதயமதி. சரிங்களா, ஸோ அந்த உமை அது உதயமதின்றவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க, மேட் பண்ணியிருப்பாங்க. என்ன டைனஸ்டின்னு கேட்டால் சோலங்கி டைனஸ்டி. சரிங்களா, என்ன டைனஸ்டின்னு கேட்டால் சோலங்கி டைனஸ்டி. இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ராணிக்கே வாவும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நமக்கு வந்து 2004 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து அறிவிச்சிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இப்போ ராணிக்கு வாவ் எங்கே இருக்குன்னு கேட்டால் ராணினாவே ராஜா யார், நரேந்திர மோடி. நரேந்திர மோடி வந்து எந்த ஸ்டேட்னா குஜராத். ஸோ அப்போ ராணினா குஜராத். ஸோ யார் மேட் பண்ணதுன்னு கேட்டால் குயின் உதயமதி தான். சரிங்களா, எந்த சென்சுரின்னு கேட்டால் 11th சென்சுரியில் வந்து மேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ எந்த இருக்குன்னு கேட்டால் நம்ம குஜராத்னா வந்து என்ன நதி ஓடும், சரஸ்வதி நதி. சரிங்களா, சரஸ்வதி ரிவரில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ராணிக்கு வாவ் வந்து மேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்டெப் வெல்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஒரு குளம் மாதிரி இருக்கும். ஓகேவா, எந்த இயர்னு கேட்டால் 1063. எந்த இதுன்னு கேட்டால் 11th சென்சுரி ஏடி. சரிங்களா, ஸோ இப்போ வந்து இதுலேருந்து என்ன முக்கியமாக கேட்பாங்கன்னு கேட்டால் வந்து இது எதுக்காக கட்டினாங்க, மெமரி ஆஃப் அவர் ஹஸ்பண்ட் கிங் பீமாதேவ். சரிங்களா, அவருடைய மெமரிக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க, ராணிக்கு வேவ் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ராணிக்கு வேவ் எங்கே பார்த்துருப்பீங்க நீங்கள், இது ரீசெண்டாக எல்லாருமே வந்து கையில் வச்சுருப்பீங்க 100 ரூபீஸ் நோட்டு. ஸோ அப்போ 100 ரூபீஸ் நோட்டில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 100 ரூபீஸ் நோட்டில் என்ன இருக்குன்னு கேட்டால் ராணிக்கு வேவ் தான் இருக்கும். சரிங்களா, ராணிக்கு வேவ். அப்போ வந்து 100 ரூபீஸ் நம்மளுக்கு வந்து நியூ 100 ரூபீஸ் நோட்டு இருந்துச்சுன்னா எடுத்து பாருங்கள். சரிங்களா, எது இருக்குன்னு கேட்டால் இந்த பிக்சர் இருக்கும். சரிங்களா, ராணிக்கு வேவ் வந்து எந்த பிக்சரில் இருக்குன்னா 100 ரூபீஸ் பிக்சரில் இருக்கும். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து வேர்ல்டு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் வந்து கொடுத்துட்டாங்க. யுனெஸ்கோன்றது வந்து நம்ம வேர்ல்டு லெவலில் வந்து ஃபேமஸான இது இடத்துக்கு தான் கொடுப்பாங்க, ஃபேமஸான ஒரு மெமோரியல் மோனுமெண்ட்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி வந்து மெமோரியல் மோனுமெண்ட்ஸ் எல்லாமே எதில் இருக்குன்னு கேட்டால் நம்ம ரூபா நோட்டில் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ 50 ரூபா நோட்டில் என்ன இருக்குது, அடுத்து வந்து 2000 ரூபீஸ் ரூபா நோட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுவும் வந்து நிறைய வாட்டி கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ இப்போ 100 ரூபீஸ் நோட்டில் என்ன இருக்குன்னு கேட்டால் ராணிக்கு வேவ், ராணிக்கு வேவ் எங்கே இருக்குன்னு கேட்டால் குஜராத்தில் இருக்குது. அடுத்து வந்து யாருடைய நினைவாக கட்டுன்னு கேட்டால் கிங் பீமாதேவன்ற நினைவாக தான் கட்டியிருக்காங்க. யார் கட்டதுன்னு பார்த்தா குயின் உதயமதி தான் கட்டியிருக்காங்க. எந்த இயர்னு பார்த்தா 11th சென்சுரி ஏடி தான் கட்டியிருக்காங்க. எங்கே இருக்குன்னு கேட்டால் சரஸ்வதி ரிவரில் தான் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து ஓல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக என்ன பண்ணியிருக்காங்க, 2014 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பரிமிதி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து எந்த ஸ்டைலில் கட்டியிருக்காங்க கேட்டால் மாரு குர்ஜியாரா, அந்த ஆர்கிஸ்ட்ரக்சரல் ஸ்டைல் தான் என்ன பண்ணியிருக்காங்க, கட்டியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அப்போ 100 ரூபீஸ் நோட்டில் இருக்கிறது யாருன்னு கேட்டால் ராணிக்கு வாவ், அதுதான் வந்து 100 ரூபீஸ் நோட்டில் இருக்கும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் வந்து 50 ரூபீஸ், அடுத்து 200 ரூபீஸ், 2000 ரூபீஸ் அதிலெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சவங்க வந்து எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுவும் ரிலேட்டடாக. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம் அம்பி மொனுமெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ இப்போ அம்பி மொனுமெண்ட்ஸ் இது வந்து எல்லாருமே ரூபா நோட்டில் பார்த்துருப்பீங்க. எந்த ரூபா நோட்லாம், நியூ 50 ரூபீஸ் ரூபா நோட்டில்.
சரிங்களா. 50 ருபீஸ் ரூபாய் நோட்டில் பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்தியன் கரன்சி 50 ருபீஸில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன இருக்கணும், அம்பி மொனுமெண்ட்ஸ் இருக்கும், குரூப் ஆஃப் அம்பி மொனுமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ அம்பின்னு எடுத்துக்கிட்டாவே எப்படி ஞாபகம், 50 ரூபாய் நோட்டு சரிங்களா. அம்பி அம்பினாவே யார், நமக்கு வந்து அன்னியன் படத்தில் இருப்பார்ல அம்பி சரிங்களா. ஸோ அப்போ வந்து அவர் என்னென்னா அவருடைய மூணு வேடத்தில் வந்து மறைவார்ல, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. கர்நாடகா அது வந்து எப்படின்னா வந்து அம்பினாவே வந்து 50 ரூபாய் ஐம்பது அம்பி சரிங்களா. ஸோ அப்போ அம்பி மொனுமெண்ட்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டால் கர்நாடகாவில் இருக்குது. ஓகே, கர்நாடகம் சரிங்களா. அப்போ வந்து நாடகம்லாம் நடிக்கிறது தான் வந்து அம்பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ குரூப் ஆஃப் மொனுமெண்ட்ஸ் யுனெஸ்கோ வந்து எப்போ ஹெரிட்டேஜ் வந்து கொடுத்தான்னுட்டா 1986 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க ஓகேவா. ஸோ அப்போ இது யார் பில்ட் பண்ணதுன்னு கேட்டால் விஜயநகர எம்பரர் தான் சரிங்களா. விஜயநகர எம்பரர், விஜயநகர எம்பரர்னா யார், நம்ம கிருஷ்ணதேவராயர் தான் சரிங்களா. கிருஷ்ணதேவராயர் தான் என்ன பண்ணியிருப்பார், இது வந்து பில்ட் பண்ணியிருப்பார். இந்த அம்பி ஸ்டோன் சாரியர் தான் எதில் இருக்கும்னு கேட்டால் ரூபா நோட்டில் இருக்கும் சரிங்களா. எந்த இயர்னு கேட்டால் 16th century இருக்கும் சரிங்களா. வித்து கோனார்க் சன் டெம்பிள் சரிங்களா. கோனார்க் சன் டெம்பிள் எங்கே இருக்குன்னு கேட்டால் வந்து எங்கே இருக்குது, நம்ம வந்து ஒடிசாவில் இருக்கும் சரிங்களா. அதுக்கு ரிலேட்டடாக தான், அதுக்கு வந்து ஃபைட் வரும் சரியா. ஸோ அந்த ரிலேட்டடாக தான் இதுவும் கட்டியிருப்பாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து கட்டியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அப்போ யார் கட்டதுன்னு கேட்டால் எங்கே கட்டி யார் கட்டதுன்னு கேட்டால் கிருஷ்ணதேவராயர். எங்கன்னு கேட்டால் துங்கபத்ரா ரிவர் சரிங்களா. துங்கபத்ரா ரிவரில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, மேட் பண்ணியிருப்பாங்க விஜயநகர எம்பையர் சரிங்களா. எங்கே இருக்குன்னு கேட்டால் கர்நாடகா. நமக்கு மூணு பாயிண்ட்ஸ் வந்து இதில் ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட்னு கேட்டால் அம்பி மொனுமெண்ட்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க கர்நாடகா. செகண்ட் பாயிண்ட் வந்து யார் கட்டதுன்னு கேட்டால் விஜயநகர எம்பையர் சரிங்களா. தேர்ட் பாயிண்ட் வந்து எந்த நதியில் இருக்குன்னு கேட்டால் துங்கபத்ரா ரிவரில் இருக்குது. ஃபோர்த்து பாயிண்ட்டு எந்த இயர்னு கேட்டால் 16th century. ஃபிஃப்த்து பாயிண்ட்டு அது வந்து யார் இருப்பாங்கன்னு கேட்டால் வந்து என்னது அந்த டெம்பிள் பேர் என்னன்னு கேட்பா விருபக்ஷா டெம்பிள்னு சொல்லுவாங்க சரிங்களா. எந்த காடு இருக்கான்னு கேட்டால் சிவன் இருப்பார் சரிங்களா. எப்போ வந்து வேர்ல்டு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ்னு கேட்டால் 1986 சரிங்களா. ஒரு 7-8 பாயிண்ட்ஸ் வந்து எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா. அம்பி மொனுமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க சரிங்களா. எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தோம் கண்டிப்பாக வந்து அம்பி மொனுமெண்ட்ஸ் வந்து கேட்டுருவாங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். குரூப் ஆஃப் மொனுமெண்ட்ஸ் அட் பட்டாடுக்கல் சரிங்களா. ஸோ இப்போ பட்டாடுக்கல்ல வந்து என்னென்ன குரூப் ஆஃப் மொனுமெண்ட்ஸ் இருக்குது சரிங்களா. குரூப் ஆஃப் மொனுமெண்ட்ஸ் அட் பட்டாடுக்கல். ஸோ அப்போ வந்து குரூப் ஆஃப் மொனுமெண்ட்ஸ் அது பட்டாடுக்கல் என்ன இருக்குன்னு கேட்டால் கர்நாடகாவில் தான் இருக்க போகுது சரிங்களா. இதுவும் என்னன்னா என்னது வேர்ல்டு ஹெரிட்டேஜ் யுனெஸ்கோ சைட் தான் 1987 என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ ஏன் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால் டிஸ்கிரைப்டு யுனெஸ்கோ ஆஸ் டிஸ்கிரைப்டு பட்டாடுக்கல் ஆஸ் ஏ ஹார்மோனியஸ் பிளண்ட் ஆஃப் ஆர்கிஸ்ட்ரக்சரல் ஃபார்ம்ஸ் ஃப்ரம் நார்த்தன் அண்ட் சவுத்தன் இந்தியா சரிங்களா. ஸோ அடுத்து வந்து இப்போ வந்து இதில் என்ன இருப்பார்னு கேட்டால் சிவன் தான் இருப்பார் சரிங்களா. ஸோ அப்போ வந்து என்னென்னா வந்து நார்த் அண்ட் சவுத்தன் இந்தியா ரெண்டுத்தோடு வந்து பிளெண்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்களா. ஸோ அப்போ வந்து யார் இருக்காங்கன்னு கேட்டால் சிவன் தான் இருக்கார். ஸோ இப்போ இதில் வந்து என்ன சவுத் இந்தியன் திராவிடனும் இருக்கும் அங்கே சரிங்களா. நார்த் இந்தியன் நாகராக ஸ்டைல்ஸ் அந்த ரெண்டுமே சேர்ந்து ஒரு லிங்க் பண்ணி ஒரு பிளெண்ட் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க கட்டியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அப்போ வந்து இந்த எந்த யார் கட்டதுன்னு கேட்டால் சாளுக்கிய டைனஸ்டியில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த கோயில் வந்து மேட் பண்ணியிருப்பாங்க. குரூப் ஆஃப் மொனுமெண்ட்ஸ் அட் பட்டாடுக்கல் எங்கே இருக்குன்னு கேட்டால் கர்நாடகாவில் இருக்குது. இது வந்து என்ன ஃபேமஸ் எதுக்காக வந்து யுனெஸ்கோ வந்து இதுக்கு ஹெரிட்டேஜ் சைட் வந்து நாமினேட் பண்ணணும் எதுக்காக லிஸ்ட் கொடுத்துருக்குன்னு கேட்டால் நார்த் ஆர்கிடெக்சர் அண்ட் சவுத் இந்தியன் ஆர்கிடெக்சர் ரெண்டுமே வந்து பிளெண்ட் பண்ணி லிங்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ லார்ட் சிவா தான் இருக்க போகிறாரு. எந்த டைனஸ்டின்னு கேட்டால் சாளுக்கிய டைனஸ்டி சரிங்களா. ஏன்னா வந்து இந்து டெம்பிள் அண்ட் ஜெயின் டெம்பிள் ரெண்டுமே என்ன பண்ணியிருக்காங்க மெர்ஜ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்து வேற ஜெயின் வேற ரெண்டும் வெவ்வேறு மதம் ரெண்டுமே மெர்ஜ் பண்ணி ஒரு கோயில் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. வந்து யாருன்னு கேட்டால் சாளுக்கிய டைனஸ்டி. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சரிங்களா. இதை அடிக்கடி கேட்பாங்க, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். நம்ம ஆர்ஆர்பி என்டிபிஎஸ்சில் இந்த கொஸ்டின்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். காஜுராகா சரிங்களா. காஜுராகா இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் மத்திய பிரதேஷ். எந்த இடம்னு கேட்டால் வந்து என்னது நமக்கு வந்து காஜுராகான்ற இடத்துல தான் வந்து இருக்குது சரியா. யார் பில்ட் பண்ணது அப்படின்னு கேட்டால் யார் பில்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் வந்து நம்ம வந்து சண்டேலா டைனஸ்டி ரூலர் தான் சரிங்களா. சண்டேலா டைனஸ்டியில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து நமக்கு வந்து பில்ட் பண்ணி சண்டேலா டைனஸ்டி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஃபேமஸ் பார்த்தா வந்து இது எந்த ஸ்டைலில் கட்டியிருப்பாங்கன்னு கேட்டால் நாகாரா ஸ்டைல் ஆர்கிடெக்சரல் சரிங்களா. அது ஸ்கல்ப்சர்ஸ் நிறைய இருக்கும் ஓகேவா. நிறைய வந்து உள்ள சின்ன சின்ன சிலை அந்த ஸ்கல்ப்சர்ஸ் அந்த குகை எல்லாமே நிறைய இருக்கும். ஸோ இப்போ வந்து இதில் என்ன ஃபேமஸ்னு கேட்டால் இந்துசம் அண்ட் ஜெயினிசம் ரெண்டுமே சேர்ந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க டெம்பிள் வந்து இது பண்ணியிருப்பாங்க ஓகே பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ யூல் நமக்கு கண்டிப்பாக வந்து இது நல்ல ஃபேமஸான டெம்பிள். ஸோ அதனால் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. எந்த இயர்னு கேட்டால் 1986 சரிங்களா. ஸோ அப்போ எங்கே இருக்குன்னு கேட்டால் மத்திய பிரதேஷ். அப்போ காஜுராகா மத்திய பிரதேஷ் சண்டேலா ஓகே. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு சண்டேலா தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. மத்திய பிரதேஷ் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஓகேவா. வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டை 1986 வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வந்து சஞ்சு ஸ்டூபா
ஓகே, ரொம்ப முக்கியமானது. சஞ்சி ஸ்டுப்பா, சரிங்களா? ஸ்டுப்பா வந்து எங்கே இருக்குன்னு கேட்டால் அதே மத்திய பிரதேசத்தில் இருக்குது. இடம்னு கேட்டால் சஞ்சி, சரிங்களா? ஸோ இதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த ரூபா நோட்டில் பார்த்துருப்பீங்க, அப்படி எந்த கரன்சியில் பார்த்துருப்பீங்கன்னு பார்த்தா 200 நியூக்கு 200 ருபீஸ் நோட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் என்ன இருக்குன்னு கேட்டால் இதுதான் இருக்குமே, சஞ்சி ஸ்டுப்பாக தான் இருக்கும், சரிங்களா? நியூ 200 ருபீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ரூபீஸ் கரன்சி நோட்டில் வந்து சஞ்சி ஸ்டுப்பாக தான் இருக்கும். எப்படி ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் கேட்டால் வந்து நமக்கு வந்து ஸ்டுப்பா அப்படின்னா ஸ்டுப்பிட் ஞாபகம். அப்போ 200 ருபீஸ் வந்து புதுசாக ஸ்டுப்பிட் மாதிரி வந்து கொண்டு வந்துட்டாங்கல்ல, 200 ருபீஸ் வந்து இதுக்கு முன்னாடி இல்லாமல் இருந்துச்சு. நமக்கு வந்து ஆஃப்டர் நம்மளுக்கு வந்து டிமானிட்டேஷன் பண்ண பேர் தான் என்ன பண்ணாங்க, 200 ருபீஸ் அண்ட் 2000 ருபீஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ 200 ருபீஸ்ன்றது என்னென்னா வந்து ஒரு ஸ்டுப்பிட் மாதிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சஞ்சி ஸ்டுப்பால் என்ன இருக்குன்னு கேட்டால், சஞ்சி ஸ்டுப்பா எங்கே இருக்குன்னு கேட்டால் 200 ருபீஸ் நோட்டில் இருக்கும். இடம் பார்த்தா வந்து உண்மையாக வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ எதுக்காக இந்த கோயில் வந்து யாரும் பில்ட் பண்ணது எந்தன்னு கேட்டால், மௌரிய எம்பையர் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த அசோகர் தான் என்ன பண்ணியிருப்பார்னா மௌரிய எம்பையரில் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பில்ட் பண்ணியிருப்பாங்க. யார் இருக்கான்னு கேட்டால் புத்திஸ்ட் தான், ஓகே, புத்திஸ்ட் டெம்பிள் தான் இது, சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த நேஷனல் எம்பளம் ஆஃப் இந்தியா, ஓகேவா? நம்ம வந்து நேஷனல் எம்பளம் இது இருக்குல்ல, நம்ம அசோக பில்லர், ஓகேவா? ஸோ அசோக சின்னம் தான் நம்முடைய நேஷனல் எம்பளம் என்னது, அசோக சின்னம், சரிங்களா? அசோக எம்பளம் தான் சொல்லுவாங்கள்ல. அந்த அசோக பில்லர் எங்கே இருக்குன்னு கேட்டால் சஞ்சி ஸ்டூப்பால் தான் இருக்குது. இடம் பார்த்தா வந்து மத்திய பிரதேஷ் எம்பி, சரிங்களா? எம்பியில் தான் என்ன இருக்குன்னா இந்த சஞ்சி ஸ்டூப்பா இருக்குது. சஞ்சி ஸ்டூப்பா வந்து 200 ருபீஸில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அசோக பில்லர் எங்கேருந்து எடுத்திருப்பான்னு கேட்டால் இந்த இதுலேருந்து எடுத்திருப்பாங்க, சரிங்களா? இந்த சஞ்சி ஸ்டூப்பாவில் இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த அசோக பில்லர் வந்து எடுத்திருப்பாங்க மத்திய பிரதேஷ், சரிங்களா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், குவாலியார் ஃபோர்ட், ஓகேவா? குவாலியார் ஃபோர்ட், சரிங்களா? ஸோ எங்கே இருக்குன்னு கேட்டால் வந்து குவாலியார் ஃபோர்ட் எங்கே இருக்குன்னு கேட்டால் மத்திய பிரதேசம் குவாலியார் இருக்குது, சரிங்களா? யார் இது பண்ணது, மான்சிங் டோமர், சரிங்களா? ராஜபுத்திர மன்னரில் இருப்பார் மான்சிங் டோமர் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, மத்திய பிரதேசத்தில் வந்து குவாலியார் ஃபோர்ட்ன்றது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பில்ட் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து இன்னொரு 10 மோனுமெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இது வரைக்கும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆர்ஆர்பி என்டிபிசி வந்து எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும், மெசேஜ் அண்ட் மெயில் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து 28th நிறைய பேருக்கு வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ பேஸ் 1 வந்து 13th வரை எக்ஸாம் நடக்கும். ஸோ எவ்ரி ஒன் நல்லா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணிங்கன்னாவே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.